ஒரு ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப பசியாலையும் வறுமையாலையும் கஷ்டப்படுறாங்க செழிப்பா வாழ்ந்துகிட்டு இருக்க மற்ற ஊர் மக்கள் தர தங்க காசையும் அவங்க தர சாப்பாடையும் நம்பியே அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்ப ஒரு நாள் ஒரு மூணு பணக்காரங்க வண்டி நிறைய சாப்பாடும் தங்க காசையும் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்படி இந்த ஏழை மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்க ஊருக்குள்ள நுழைறாங்க மூணு பணக்காரங்களில் ஒரு பணக்காரன் இந்த ஏழை மக்களோட ஏழ்மையை புரிஞ்சுக்கிட்டு அவன் இந்த தங்கத்தை எல்லாம் கொடுக்கறான் அவங்களுக்கு உதவி பண்ண சந்தோஷத்துல அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான் ரெண்டாவதா வந்த பணக்காரன் அவங்களோட பசியை புரிஞ்சுக்கிட்டு அவன்ட்டு இந்த சாப்பாடு எல்லாத்தையுமே கொடுக்கறான் ஆனா மூணாவதா வந்த பணக்காரன் வண்டியை நிப்பாட்டவே இல்ல வண்டியை வேகமா ஓட்டிட்டு போயிடுறான் இதை பார்த்து அந்த முதல் ரெண்டு பணக்காரங்களும் இன்னா இவன் இவ்வளவு மோசமா இருக்கான் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு உதவி பண்ணலாம் இல்ல அப்படின்னு அவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த ரெண்டு பணக்காரங்களுக்கும் அவங்களுக்கு உதவி பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா நம்ம இன்னைக்கு ஊர்ல எல்லாம் போய் சொல்லணும் இதை பத்தி அப்படின்ட்டு போறாங்க அந்த மூணு பேருமே அவங்களோட ஊருக்கு போயிடுறாங்க ஆனா திரும்ப அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு அந்த மூணாவது பணக்காரன் தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு வேகமா அதே ஊருக்கு போய்கிட்டு இருக்கான் அவனோட வண்டியில என்னென்ன இருந்துச்சுன்னா விவசாயம் பண்றதுக்கான தானியம் விவசாயம் பண்றதுக்கான கருவிகள் பசியிலையும் ஏழ்மையிலும் வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த மக்களுக்கு அவ இதெல்லாம் கொண்ட போய் கொடுத்து அவங்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு சொல்லி தரான் அன்னையில இருந்து அந்த ஊர் மக்கள் காசுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் மத்தவங்க கிட்ட கையேந்தி நிக்கல அவங்களே உழைச்சி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க பசியில கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தோம்னா அவங்களோட ஒரு நாள் பசிய போக்கலாம் ஆனா அவங்களுக்கு எப்படி உழைக்கணும்னு சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு உள்ள எல்லா கஷ்டத்தையுமே போக்கிறலாம் அந்த மூணாவது பணக்கான செஞ்ச உதவிய யாருக்கிட்டையுமே சொல்லல உதவி என்னைக்குமே மத்தவங்க நம்மள புகழணும்னு பண்ணக்கூடாது